ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் படிக்க போகிற கதையோட பேர் காக்கையின் நிறம் வெண்மை. மல்லிகா குரு அப்படிங்கிறவங்க ஒரு வார பத்திரிகையில் எழுதினது. ரொம்ப நல்ல கதை, படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக காக்கையின் நிறம் வெண்மை. உமா தானே உன் பேர்? ஆமாம். இனிமே நான் உன்னை உமானு கூப்பிட மாட்டேன், காக்கான்னு தான் கூப்பிடுவேன், சரியா? சந்தோஷமாக தலையாட்டினாள் குழந்தை உமா. காக்கா, உங்கள் அக்கா பேர் என்ன? உஷா. அவள் நல்ல நிறமாக இருக்கா, நீ தான் கருப்பாக இருக்க. ஏன் அப்படி? தெரியலையே. உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறியா? அம்மா அம்மா, நான் ஏன் கருப்பாக இருக்கேன்னு ராதியத்தை கேட்குறாங்க. என்னை குரல் கொடுக்க கையில் இருந்த பாத்திரத்தை நாத்தனார் ராதிகாவின் மேல் வீசி எறிய வேண்டும் போல் வந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் அம்மா நந்து. என்ன திமிர் இவளுக்கு! சின்ன குழந்தைய நெஞ்சின் நஞ்சை கலப்பது. இவள் நல்ல சிகப்பு தான், அதுக்காக புருஷன் வீட்டில் இருக்க முடிஞ்சதா? விவாகரத்து வாங்கி அண்ணன் வீட்டோடு வந்து விட்டா. இருந்தபோதும் கொழுப்பு ஒன்றும் குறையலை என நினைப்பாள். கருப்பு நிற உடல்வாகு உமாவின் அம்மா நந்துவின் வம்சத்தில் வந்தது. நந்துவின் தாத்தா கைக்குழந்தையாக இருந்தபோது எண்ணெய் தடவி முற்றத்தில் சூரிய வெளிச்சத்தில் விட்டிருந்தனராம். காக்கை ஒன்று தன் குஞ்சு என நினைத்து அவரை இழக்க முற்பட்ட போது அவரது அம்மா ஓடி வர குழந்தையை விட்டுவிட்டு பறந்து விட்டதாம். தம் குடும்பம் எத்தனை கருப்பானது என்பதை நந்துவின் அம்மா சொன்ன கதை. அதே தாத்தா தான் சிங்கப்பூர் சென்று வியாபாரம் செய்து குடும்பத்தை வளமாக்கினார். உள்ளே குழந்தையை காணாது நந்து தேடிக்கொண்டிருக்க, அங்கே போய் பாரண்ணி, உன் கருப்பி வெளுப்பாயிட்டா என்றாள் ராதிகா. பவுடர் டப்பாவை தலைக்கிழாய் கவிழ்த்து முகம் தரை அனைத்திற்கும் பூசியிருந்தாள் உமா. நந்துவை கண்டதும், அம்மா நான் வெள்ளையா இருக்கேனா என்றாள். நந்துவிற்கு அடிவயிற்றை பிசைந்தது. 6 வயதில் இவளுக்கு நிறமாக இருப்பதுதான் அழகு என்ற எண்ணத்தை போதித்த நாத்தனார் மற்றும் அக்கம் பக்க வீட்டினரை என்ன செய்தால் தகும்? ஒரு சமயம், அம்மா அம்மா, என் கிளாஸில் எல்லாரும் வெள்ளையாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் கருப்பாக இருக்கேன்? உமா கேட்டபோது தோசை வார்த்து கொண்டிருந்தாள் நந்து. கண்ணு, கல்லில் விடுமுன் தோசை மாவு எப்படி இருக்கு? வெள்ளையா? அப்போ ஏன் அப்படியே சாப்பிட முடியல? அவள் கையில் மாவை சொட்டினாள் நந்து. உமா நாவில் தடவி, ஐய, நல்லா இல்லைம்மா. மாவை தோசையாக செய்யும்போது பதமாக நாக்குக்கு சுவையாக உடம்புக்கு இதமாக ஆயிடுது. அது மாதிரி தான் கருப்பு தோலும். உமா குட்டி மாதிரியான புத்திசாலிகளுக்கு தோல் கருப்பாக இருக்கும். நாம் நல்ல புண்ணா புத்திசாலியான்னு தான் மற்றவங்க பார்ப்பாங்க. கருப்பா சிகப்பான் எல்லாம் அசடுகள் தான் பேசும். இனிமே உன்னை யாரும் கருப்புன்னு சொன்னால் அவங்க மக்குன்னு புரிஞ்சுக்கோ. அதையெல்லாம் காதல் வாங்காத, சரியா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து அழுது கொண்டே வந்தாள் உமா. பள்ளி விழாவில் கோலாட்டம் கும்மி மாணவியரை தேர்ந்தெடுத்ததில் நிறம் காரணமாக உமாவிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. உனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமாடா செல்லம், அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே. அதற்கு பதிலாக அபிநயித்தாள் உமா. உடனே அவளை பரதம் கற்க அனுப்பினாள் நந்து. 2 ஆண்டுக்கு பின் பள்ளி விழாவில் தீராத விளையாட்டு பிள்ளை பாடலுக்கு உமாவும் மற்றொரு பெண்ணும் ஆட கைத்தட்டல் குவிந்தது. கண்ணு, திறமைக்கு மரியாதை கிடைக்கும். நீ நல்லா டான்ஸ் ஆடினதுனால நிறபேதமெல்லாம் மறைஞ்சு போச்சு பாத்தியா? நீ உன் திறமைகளை முனைப்போடு வளர்த்துக்கோ, உன்னை யாரும் மிஞ்ச முடியாது என்று நந்து சொன்னது உமாவிற்கு வேதமானது. கல்லூரி நாட்களில் எழுந்த கமெண்ட்டுகளை எளிதாக கடக்க பழகியிருந்தாள் உமா. அன்பு, இயல்பான புன்னகை, பேச்சு சாமர்த்தியம், தெரிக்கும் புத்திசாலித்தனத்தால் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருந்தாள். கல்லூரிகளுக்கு இடையேயான பேச்சு போட்டியில் பங்கேற்று அழகு பற்றி பேசினாள் உமா. கருப்பாக இருக்கிறவங்க அழகை பற்றி பேசக்கூடாது என்றான் மாணவன் ஒருவன். அது அழகுனா என்னங்கிற பார்வையை பொறுத்தது. காரைக்கால் அம்மையாருக்கு பக்தி அழகு,
சரோஜினி நாயுடுவிற்கு கவித்திறன் அழகு, தில்லையாடி வள்ளியம்மைக்கு நாட்டுப்பற்று அழகு, ஜான்சிராணிக்கு வீரம் அழகு என்றாள் உமா. அவங்க திறன் பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் சொல்கிறது அரசர்களை தன் அழகால் கட்டி போட்ட கிளியோபாட்ரா கருப்பு நிறம்தான். கைத்தட்டல் ஓய நேரமானது. அன்று ஆண்கள் கல்லூரியிலிருந்து வந்த சிவா அவளை வெகுவாக பாராட்டினான். அவனின் அறிமுக நட்பு அடுத்தடுத்த காலங்களில் காதலாக மலர்ந்தது. உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்கள் நிறம் இருப்பாங்களா சிவா? மூன்று அக்காவும் என்னை விடவே கலர், அம்மாவும் அப்படித்தான், அப்பா தான் மாநிறம். ஏன் கேட்குறீங்க? அப்படின்னா அவங்க என்னை ஏற்றுக்கிறது கஷ்டம். சேச்சே, யுவர் சில்லி. ஒரு நாள் உமாவை தன் குடும்ப உறுப்பினர்களிடம் அறிமுகப்படுத்தினான் சிவா. எங்கேருந்துடா இந்த காக்காவை பிடிச்ச? எகத்தாளமாக பேச்சை துவங்கினாள் சிவாவின் அக்கா ரஞ்சனி. மரியாதையாக பேசு, நாளைக்கு எனக்கு மனைவியாக போகிறவ. வேற பெண்ணே கிடைக்கலையாடா என்றாள் இன்னொரு அக்கா. எப்படியோ எல்லாரிடமும் சம்மதம் வாங்கி உமாவை கைப்பிடித்தான் சிவா. திருமணமாகி 4 ஆண்டுகளில் கணவன் வீட்டார் அவளை ஏற்றுக்கொண்ட போதிலும் பெயர் என்னவோ காக்காதான். இதோ உமாவின் மாமியார் இறந்து போய் 16ஆம் நாள் காரியத்துக்கு நாத்தனார்கள் தத்தம் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். என்ன யோசனையில் ஆழ்ந்துட்டீங்க? அவங்கெல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க என உமாவை நினைவுக்கு கொண்டு வந்தாள் சமையல்காரம்மா சரஸ்வதி. இதோ என்றபடி பரிமாற எழுந்து போனாள் உமா. சில நாட்கள் முன்பு மாமியார் மறைவை ஒட்டிய தினங்கள் அவை. முதல் நாள் இரவு அம்மாவின் நகைகளை அக்காக்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது குறித்து பேசியிருந்தான் சிவா. எல்லாருக்கும் நிறைய நகைகளை அம்மா செஞ்சு போட்டிருக்காங்க, ஆனாலும் வலியவர சீதேவியை வாங்கிட்டு போக ஆசைப்படுறாங்க. அப்பா என்ன சொல்கிறார்? அம்மா வியாதியால் அவதிப்பட்ட 2 வருஷமும் அவங்களை அன்பாக கவனிச்சுக்கிட்டது நீதானா. அன்னைக்கு எந்த பொண்ணும் உதவிக்கு வரலை. மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நாத்தனாருக்கு கல்யாணம், வெளிநாட்டு டூர் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு பறந்தாங்க. ஆடிக்கு ஒரு தடவை வந்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் போதுமான்னு குதிக்கிறார். உன்கிட்ட கூட அத்தனை நகை இல்லையாம், அதனால் உனக்கு தான் அம்மா நகைங்கிறது அவரோட வாதம். இதை அவரே அவங்கள்ட்ட சொல்லலாமே, சொன்னால் சண்டை தான் வரும். நினச்சத சாதிச்சே பழக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு நகையும் வேறு வேறு மதிப்பில் இருக்கும். அம்மாவின் ரெட்டவள சங்கிலியும் வயிறு அட்டிகையும் எப்படி ஒரே மதிப்போடு இருக்கும்? உனக்கு அதிகம் எனக்கு குறைவுன்னு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கடையில் போட்டு பணத்தை சமமாக பிரிச்சுடலாங்கிறியா? ஐயோ தப்புங்க, பெரியவங்க போட்டதை அப்படியே அணியறது தான் அழகு மரியாதை. அப்போ எப்படி? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என கூறியிருந்தாள் உமா. வேலையெல்லாம் ஆச்சா அண்ணி என்றனர் கோரஸாக அக்காக்கள். அட என்ன திடீர் கௌரவம் எல்லாம் என உமா நினைக்க 3 அக்காக்களும் அவளை சூழ்ந்து கொண்டனர். நாளைக்கு சுபம் முடிஞ்சவுடன் நாங்கள் எல்லாரும் கிளம்பணும், அதற்குள் சில விஷயங்களை பேசி முடிவு செய்யணும் என்றாள் ரஞ்சனி. நீங்களாகவே பேசுவீங்கன்னு பார்த்தா வாயே திறக்கலை. சிவாவும் அப்பாவும் உங்களை கை காட்டுறாங்க, அம்மா நகையெல்லாம் எப்படி பிரிக்க போகிறீங்க அண்ணி என்றாள் இன்னொரு அக்கா. பெத்தவங்க நகையெல்லாம் பொதுவாக பொண்ணுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எங்கள் மாமியார் போனப்போ எல்லா நகையும் என் நாத்தனாருக்கு தான் கொடுத்தோம். நம்ம அம்மா நகையை நான் போட்டுக்கிட்டு போனாதான் எனக்கு மதிப்பு. என் பெண் பெரியவளான போது தன்னோட அட்டிகையை என் பொண்ணுக்கு தரதான் அம்மா சொன்னாங்க. இன்றைக்கு அம்மா இல்லைங்கிறதுனால அவங்க வாக்கு மாறக்கூடாது என்றால் இன்னொரு அக்கா. ரஞ்சனிக்கா, உங்கள் பொண்ணு வளர்ந்துட்டாததால் அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அம்மாவுக்கு என் பொண்ணு தான் உசுறு, நீ தாண்டி என் வாரிசுன்னு உங்கள் எல்லாருக்கும் எதிரே தானே கொஞ்சினாங்க என்றால் 3வது அக்கா. என் பொண்ணுக்கு கொடுத்தாதான் அம்மா ஆத்மா சாந்தி அடையும் என்றால் 2வது அக்கா. உங்கள் கல்யாணத்துக்கு அம்மா செய்த சீர்வரிசை லிஸ்ட்டை பீரோவில் பார்த்தேன். அம்மா தங்கிட்ட உள்ளது போலவே தான் வளையல், அட்டிகை, தாலி, சங்கிலின்னு செஞ்சுருக்காங்க. ஒன்று இருக்கும்போது அதே போல் இன்னொன்று தேவையா? அது இல்லாத யாரிடமாவது நகையை கொடுப்பது தானே அழகு என்றால் உமா. அண்ணனையும் அப்பாவையும் கையில் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த தைரியத்தில் பொண்ணுங்களை கை கழுவிட்டு நீங்களே எடுத்துக்கிற வேலையை செய்கிறீங்க. நிரந்தரமாக எங்களோட உறவு விட்டு போயிடுவான் நீ, நினைவு வச்சுக்கோங்க என்றாள் ரஞ்சினி.
உங்கள் எல்லாரையும் பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சு வசதியாக வாழ வச்சுருக்காங்க உங்கள் அம்மா. அதுக்கும் மேலே உமா கிட்ட நகைக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க, நியாயமா அது என இதுவரை அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா முதன்முறையாக வாயை திறந்தார். அப்பா, எத்தனை பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டாலும் அம்மா நகை பொண்ணுங்களுக்கு என்பது தான் நடைமுறை. அம்மாவுக்கும் மனசாந்தி அதுதான் என்றால் இரண்டாவது அக்கா. அம்மாவோட மனசாந்தி தான் முக்கியம்னு நீங்கள் நினைப்பதால் சொல்கிறேன். அப்பா, என்னை நீங்கள் மன்னிக்கணும். அம்மா படுத்திருந்த சமயத்தில் அடிக்கடி அழுவாங்க தெரியுமா என ஆரம்பித்தாள் உமா. உடம்பு நல்லா இல்லாதவங்க அழுவது பெரிய விஷயம் இல்லை என்றாள் ரஞ்சனி. இது அப்படி இல்லை, அம்மாவுக்கு தம் பிறந்த வீட்டு நினைவு அடிக்கடி வந்ததால் தான் அப்படி. கடந்த காலத்தை பற்றி என்னிடம் நிறைய பேசியிருக்காங்க. அப்பா, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அம்மாவின் அண்ணாவோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மாவுக்கு அண்ணாவா? ஆச்சரியமாக கேட்டனர் அக்காக்கள். அதெல்லாம் பழைய விஷயம்மா, இவங்கள்லாம் பிறக்கும் முன்னாடி நடந்தது. உங்களுக்கு வேணால் பழைய விஷயம் அப்பா, ஆனால் அம்மாவுக்கு தினசரி மனசை கொதிநிலையிலையும் கண்ணில் ஈரத்தையும் வச்ச விஷயம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மாமா நம்ம வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாரு. நீங்களும் மேல்மேலே உயர்ந்து செல்வந்தராக்கிட்டீங்க. ஆனால் அம்மாவால் தன்னோட அண்ணாவை மறக்க முடியலை, அவங்க பாசத்தையும் மறைக்க முடியலை. சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்த அம்மாவுக்கு எல்லாமே மாமா தான். அம்மாவை வளர்த்து படிக்க வச்சு பாதுகாத்தவர். அம்மாவுக்காக தன்னுடைய அனைத்தையும் கொடுத்த மாமாவால் வயசான காலத்தில் பிறந்த தன் கடைசி பொண்ணு கிருத்திகாவுக்கு கல்யாணம் கூட செய்ய முடியலை. கல்யாணம் நின்று போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அம்மாவுக்கு தான் உதவணுங்கிற எண்ணம் ரொம்பவே உண்டு. மாமாவை பார்த்து பேசியிருக்காங்க. புருஷனுக்கு தெரியாமல் செய்கிறது தப்புன்னு அம்மாவோட உதவியை அவர் ஏற்றுக்கலையாம். உங்ககிட்ட கேட்க அம்மாவுக்கு பயம். கடைசி வர தன் அண்ணன் பெண்ணுக்கு இந்த நகைகளை தரணுங்கிற எண்ணத்தை அம்மா மாற்றிக்கவே இல்லை. அதனால தான் தான் பொண்ணுங்களுக்கு செஞ்சதை போலவே அண்ணன் பொண்ணுக்கும் ஒரு செட்டு செஞ்சு தன்னோடதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, என்னை மன்னிக்கணும். தயவு செஞ்சு பழசை மறந்து நீங்கள் மாமாவை சுபத்துக்கு அழைக்கணும். அவங்க பெண்ணுக்கு அத்தை வீட்டு சீராக இந்த நகைகளை உங்கள் கையால் கொடுக்கணும். கிருத்திகா கல்யாணத்தை நம்ம வீட்டு விழாவாக நடத்தணும். இதை செஞ்சால் அம்மாவோட மனசு சந்தோஷப்படும் என்றாள் உமா. அங்கு கனமான அமைதி நிலவியது. அதோட மதிப்பு உனக்கு தெரியுமாம்மா? அம்மாவோட மதிப்பு தெரியும்ப்பா. உங்கள்கிட்ட எப்படி சம்மதம் வாங்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அக்காங்களே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. உமா, உன்னை காக்கான்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம்மா. அம்மா மனசறிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கிற நல்ல பொண்ணு நீ. நகை உனக்குன்னு அப்பா சொல்லியும் அம்மா மனசு குளிரணும்னு யோசிச்சுருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனசு அணி உங்களுக்கு என்றனர் கோரஸாக அக்காக்கள். கிரேட்மா, பேராசப்படாத தங்கமான மனசால் பிரிஞ்ச குடும்பங்களை சேர்த்துட்ட என்றவர், என் மருமகளை காக்கானு கிண்டல் செஞ்சிங்களே, அவள் மனசு வெள்ளன்னு இப்போவானு புரிஞ்சுக்கிட்டிங்களா என்றார் சிவாவின் அப்பா. அப்போது காக்கையின் நிறம் வெண்மைன்னு சொல்லலாமா என்று சிவா கேட்க அங்கு சிரிப்பலை எழுந்தது. இந்த கதையை படித்தபோது இன்னொரு கவிதை நினைவுக்கு வந்தது. பாலூட்ட தாய் இல்லை என்றாலும், சீராட்ட தந்தை இல்லை என்றாலும், தாலாட்ட தாய்மாமன் இல்லை என்றாலும், பாராட்ட தாத்தா பாட்டி இல்லை என்றாலும், அண்ணன் இருப்பான் அனைத்துமாக. பிந்தி பிறந்தவளை அனைத்து பார்த்து கொள்ளவே அனைத்துமாக முந்தி பிறந்த சகோதரன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கதை பிடிச்சதா? அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.